வாய்ப்புங்கிறது வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. நம்மளால் முடிஞ்சா அது மற்றவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணதுக்கு. திஸ் இஸ் டபா இன்ஜினியர். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம சேனலை இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட உங்களுக்கு கைட்லைன் உங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரியான நிறைய வீடியோஸ் வரும். உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் நிறையா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே தரேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த PDFலாம் நான் அதில் ஷேர் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்றைக்கு பார்க்க போகிறோன்னா, அந்த இன்ப்ளான்ட் ட்ரைனிங் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க. ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் இதோ இங்கே இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டும் நான் வந்து என்னோடய டெலகிராம் லிங்க்கில் போடுறேன், சேனலில் போடுறேன். லிங்க்கு கீழே இருக்கும், நான் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த எப்படி எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், என்னென்னைக்கு என்னென்னைக்கு பேச்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த PDFஓட உங்களுக்கு சேர்த்து அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு போஸ்டலில் அனுப்பணும். அப்படி இல்லை நேரில் என்னாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. ஸ்டூடெண்ட் ப்ரொவிஷ்னலி செலக்டட், இப்போதைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க பார்த்தீங்களா. இன்ப்ளான் ட்ரைனிங் அவங்க என்ன பண்ணும், இந்த வெப்சைட்டில் இருக்க டிக்ளரேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அலாங் வித் அவங்களோட காலேஜ் ஐடி கார்டு இருக்குது பாருங்கள், அதை ஜெராக்ஸ் எடுத்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கூட 16/4/2022, அதாவது 16/4/2022 நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொரியர் மூலயமா அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா நேரில் கொண்டு வந்து கொடுக்கலாம் யாராச்சும். ஸோ இப்போ நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னா, ரூம் நம்பர் 128 ஆஃப் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், Block 20, நெய்வேலி. Block 20 உள்ள LND லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ரூம் நம்பர் 128 போய் நீங்கள் கொடுக்கணும். நேரில் கொடுக்குறதா இருந்தால் சப்போஸ் நீங்கள் போஸ்டல் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இதான் அட்ரஸ், த ஜென்ரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், Block 20, நெய்வேலி. ஸோ நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, இதான் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்டெல்லாம் அனுப்பிடணும். உங்களோட டிக்ளரேஷன் ஃபார்மையும் ஐடி கார்டு ஜெராக்ஸையும். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் இஸ் அலாட்டட் ஃபார் ரெடி ரெஃபரன்ஸ், த அப்ளிகேஷன் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஐப்பு நீங்கள் அந்த ஐபிடிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டை எடுத்துகிட்டு வரணும். ஷூஸ் கம்பல்சரி. ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ஃபார்மல் பேண்ட்ஸ் ஷர்ட், கேர்ள்ஸ்க்கு வந்து சுடிதார். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ டிடி எப்படி எடுக்கிறது, பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டு கேட்டிருந்தார் கமெண்ட்டில் ஒருத்தர், அருண் விஜய்னு ஒருத்தர். ஸோ எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். நீங்கள் என்எல்சி எம்ப்ளாயோட சில்ட்ரனாக சைல்டாக இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும், 500 ரூபீஸ். அது வந்து நீங்கள் டிடி எடுத்து பண்ணணும். ஒன்று டிடி எடுத்து, டிடி எந்த அட்ரஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னா என்எல்சி இந்தியா லிமிடெட், பேபிள் அட் நெய்வேலி. இந்த அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க, அட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெய்வேலி 1. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு எடுக்கணும், இதான் அட்ரஸ், இந்த அக்கௌண்ட்டுக்கு, இந்த பிரான்ச்சுக்கு, என்எல்சிக்கு நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கவுண்டர் ஃபைல் தருவாங்க. டிடி பணம் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் ஃபைல் ஒன்று தருவாங்க. அந்த கவுண்டர் ஃபைலை வந்து நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸ்டூடெண்ட் மென்ஷன் தேர் அந்த கவுண்டர் ஃபைலுக்கு பின்னாடி உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களோட நேமையும் நீங்கள் எழுதி அனுப்பணும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன அனுப்ப போகிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம், டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். டிக்ளரேஷன் ஃபார்ம் கூட உங்களோட ஐடி கார்டு ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும். அப்புறம் டிடி எடுத்தீங்கன்னா டிடி எடுத்திருப்பீங்க, டிடிக்கு பின்னாடி உங்களோட நேமும் அப்ளிகேஷன் நம்பரையும் எழுதி இந்த மூணுத்தையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அட்ரஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்கோங்க, அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்கோங்க டிக்ளரேஷன் ஃபார்ம். மற்றபடி ஃபில் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் ப்ரிஃபரபுள் பேட்ச் வந்து எந்த பேட்ச்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பேட்ச் தெரியலனா இதான். ஸோ பேட்ச் நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2022 30/4/2022 வரைக்கும் நடக்குது. பேட்ச் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 9/5/2022 14 வரைக்கும் நடக்குது அடுத்த மாதம். ஸோ 3 பார்த்தீங்கன்னா 16 ஆரம்பித்து 21 முடியுது. 4th பேட்ச் வந்து 23 ஆரம்பித்து 28 முடியுது. ஸோ நீங்கள் இப்போ கேட்குற பேட்ச் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பேட்ச் நம்பரோ அந்த பேட்ச் நம்பரை போட்டு அந்த டேட்டை இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த பக்கம் உங்களோட ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், கோர்ஸ், இயர், எந்த டிசிப்ளின், எந்த காலேஜ், ஃபோன் நம்பர், எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இது பேமெண்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணீங்க, டிடி செல்லான் தானே பண்ணீங்க அதை போட்டுருங்க. உங்களோட அந்த டிடி எடுத்த நம்பர் ஏதாச்சும் கவுண்டர் ஃபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
இந்த இடத்துல ஐன்னு போட்டு ஐ இந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க, ஸ்டூடெண்ட் டிக்ளரேஷன் இந்த இடத்துல டேட்டை போட்டு சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த இது வந்து ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி, அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ நம்ம ஷார்ட்டாக சிம்பிளாக சூப்பராக பார்த்தாச்சு. ஸோ ஐபிடி செலக்ட் ஆன எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். இதுமாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவையும் பார்த்து, அட்லீஸ்ட் நான் கேட்குறது ஒன்றே, நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்றான், ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும் போது அது இன்னொருத்தவங்களுக்கு போகும். நீங்கள் லைக் பண்ணுறதுனாலுமே அது லைக்ஸ் கிடைக்கும் போது அது முக்கியமான ஆளுங்களுக்கு, யாருக்கு இம்பார்ட்டண்ட்டோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நான் அவங்கள லைக் பண்ண சொல்லி கேட்குறது. நான் உங்களுக்கு எதுக்குன்னு எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டும் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா கமெண்ட்டில் டெலகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். நீங்கள் லைக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.